இது அவிட்டமா, மூன்று பழனி அவிட்டமா, இது மிளகாய்கறி பேக்கெட்டு கடையிலேயே விற்கிது. இப்படி மிளகாய்கறி பேக்கெட்டா, கேரட்டு, பீட்ரூட், அப்படியே சீவின வரை கடையிலேயே விற்கிது. இது வெங்காயம், முட்டை, இது தேங்காய்ப்பும் இப்படி பேக்கெட்டாக விற்கிது. நாங்கள் இனி எப்படி செய்கிறாண்டி இதில் இனியும் காட்டப்படும். தொடர்ந்து நீங்கள் இதை பாருங்கள், எப்படி புட்டு புட்டு நாங்கள் தயாரிக்கிறாண்டுன்னு பார்த்து நீங்களும் அதை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்து இந்த முட்டையே இந்த பாத்திரத்தையும் போடும். நன்றாக கலக்கவும். சிறிதளவு உப்பு போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு தேவையான உப்பு நன்றாக கலக்கி கலக்கி கொண்டு நல்ல தண்ணி பதமா வரணும். அதன் பின்பு சிறிதளவு தண்ணி எடுக்கணும். சுடுதண்ணி, மெல்லிய சுடுதண்ணி எடுத்து அதற்குள் உப்பை விட்டு சுடுதண்ணிக்குள்ள இந்த உப்பை எடுத்து இந்த இதுக்கு போட்டு நன்றாக குழைக்குவோம். அது கணக்க தண்ணி விடக்கூடாது. ஒரு கொஞ்சமாக பார்த்து பார்த்து விடணும். எனக்கு கணக்க தண்ணி விட்டேண்டா மா ஒரு களி மாதிரி வந்துடும். புட்டு கேட்ட மாதிரி அளவாக தண்ணியை விட்டு பார்த்து பார்த்து குழைக்கணும். இந்த புட்டு காணாது. இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி போதும் நினைக்கிறேன். இனி நன்றாக குழைத்த மாவை இது இதற்குள் போடவும். இனி சிறு சிறு துண்டுகளாக இனி இது வெட்டணும். இந்த மாவை நாங்கள் குழைத்த மாவில் வெட்டுற ஒரு பேணி இருக்கு, வெட்டுறதுக்கு கொண்ட ஒரு இது இருக்குது. அதனால் எப்படி இப்படி குட்டை அந்த பேணி வெட்டி கொடுக்கும். அந்த சின்ன சின்னனாக இது புதிய முறையான சுலாகு. இது நுண்ட ஆழம் பாவிக்கும். இந்த இதில் பாருங்க எவ்வளோ சின்னனாக வருது. எல்லாத்தையும் இப்படி சின்ன சின்ன குத்தி இதை பாருங்க. கையை கீழே வரும், தேங்காய் கீழே வரும். போட்டு நன்றாக கிடைக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை விட்டு புட்டை வேகப்படாமல் கேட்டோம். நல்லா கலக்கவும் எல்லா இடமும் தேங்காய்ப்பட. அப்போ தானே அந்த புட்டு அந்த ஒரு மென்மையாகவும் இருக்கும். அந்த தேங்காய்ப்பு எல்லாம் கலந்தணும், ரஃப்பாக இருக்காம கலந்து இல்லாட்டி நல்ல ஒரு ஒரு மென்மையாக இருக்கும். இந்த புட்டு எல்லாம் கலந்து இருக்கு. இனி நாங்கள் இட்லி பாவிக்கிற சட்டியிலையும் நாங்கள் புட்டு அவிக்கலாம். அது இதில் இந்த போடுவோம், போட்டு தவிப்போம்.
இனி இதை வேக விடுறதுக்கு நாங்கள் இதெல்லாம் மூடி விடுவோம். மூடி ஒரு 20 நிமிடத்துக்கு பிறகு இதை பார்த்தா புட்டா விந்திருக்கும். அதை தொடர்ந்து நீங்கள் பார்க்க விளங்கும். என்ன வெட்டி அவங்க அதை ஒரு காட்சியை போட்டும் நாங்கள் காட்சிக்குள்ள போட்டு எண்ணெயை இதுக்கு ஊற்றும். முட்டை நான் ஊற்றி இந்த முட்டையாக இதுக்கு பொடிக்க போகிறேன். இதில் பச்சை மிளகாய், வெங்காயம், வாசனையில் வாசையில் இதெல்லாம் போட்டு நான் தாளிக்கிறேன். ரெண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கம். வெங்காயம், பச்சை மிளகாய், வாசனை இது இடம் போட்டு வளர்க்கும். இது அவித்த குட்டி இதில் போடப்பட்டிருந்தது, சுழாவில் போட்டப்பட்டிருக்கு. இனி மீதி என்னென்னு அடுத்த இடத்துல காட்டப்படும். காட்டப்பட்ட மரக்கறிகளை இதுக்குள்ள போட்டு வெங்காயங்கள், பச்சை மிளகாய், வெட்டின வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மற்றது இந்த பிரியாணி இல்லையும் போட்டுருக்கு. இதில் அதையும் போட்டு தொப்பி தொப்பி இந்த எல்லாத்தையும் கலக்கப்பட்டிருக்கு. இதில் இனி நாங்கள் அடித்த முட்டையே இருக்கும். அடுத்த முட்டையில வாசம் ஊற்றவும் ஊற்றின பிந்து முட்டை கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் வாசம் கூழ், சின்ன சீரகத்தூள், அது சின்ன சீரகம் மிளகும் கலந்து வறுக்கப்பட்ட ஒரு கூழ், அதையும் இதை குறிப்பிடப்போம். நல்லா கலக்க ஆகணும். தூளும் அந்த முட்டையெல்லாம் இந்த மரக்கறிகளுக்கு பிறலாகணும். அதை பிறலை மட்டும் மருவா பிறத்தே கலக்கம். இதில் முட்டையை வார்த்தை காட்டிருக்கேன். இதில் சீரக பவுடர், சீரகமும் மிளகும் வறுத்து ஒரு பவுடர் ஆக்கி போட்டு அந்த இதற்கு போட போட்டு இனி சரியாக வந்துட்டுது. எல்லாம் முட்டையெல்லாம் கலந்து நல்ல கலவையாக வந்துட்டுது. இனி அதன் பிறகு இதை தொடர்ந்து இனி என்ன செய்வோம்னு பார்ப்போம். இனி இந்த நாங்கள் எல்லாம் மரக்கறியெல்லாம் பிரட்டப்பட்ட கறியை, இந்த மரத்த எல்லா கறிகளையும் இனி இந்த அவித்த புட்டுக்குள் போடவும். நன்றாக இந்த புட்டுடன் இந்த கலக்கும். விரும்பினாக்கள் இறைச்சி கறியையும் காய்ச்சி இதனுள் கலந்து சாப்பிடலாம். சுவையாக இருக்கு, நல்லா உண்மையாகவே இது புட்டு கொத்து தான். இதை நீங்கள் ஒரு தடவை நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்து எங்களோட இணைந்து கொள்ளுங்கள். பாருங்கள், வாங்க சாப்பிடலாம், சுவைத்து பாருங்கள். எங்கள் புட்டுக்கொத்தை நீங்கள் சுவைத்து பார்த்து இதை எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.